தனுஷ். யா தனுஷ், என் வீடியோவோட தொடக்கம் தனுஷ் தான். ஒரு ப்ரீ ரிவ்யூ, ENPT-யோட ப்ரீ ரிவ்யூ. என்னை நோக்கி பாயும் தோட்டா ப்ரீ ரிவ்யூ. எதுக்காக இந்த படத்துக்கு ப்ரீ ரிவ்யூன்னு கேட்குறீங்களா? தனுஷ் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர், இதுவரைக்கும் அவர் நடித்த படங்கள் இந்த அளவுக்கு டிலே ஆனதே இல்லை. இந்த வீடியோ எல்லா தனுஷ் வீரர்களுக்கும், வீடியோவோ முழுசாக பாருங்கள். என்னை நோக்கி பாயும் தோட்டா ஆஸ் யூஷுவல் கௌதம் சாரோட ரொமான்ஸ் அண்ட் லவ் மேஜிக் வித் த்ரில்லர், நம்ம தனுஷோட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட ஸ்கிரிப்டை 2013 சூர்யா கிட்ட கௌதம் வாசுதேவனன் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. ஒரு சில காரணங்களால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அதே ப்ராஜெக்ட் கௌதம் மேனன் அண்ட் தனுஷ் கொலாபரேஷன்ல பிப்ரவரி 2013 ரீலான்ச் ஆச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை 2 மந்த்ஸ்ல குயிக்கா முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் 3 இயர்ஸ் 9 மந்த்ஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகிறதுக்காக. ஒரு பக்கா கதை அப்படின்ற படத்துல நடிச்ச மேகா ஆகாஷோட ஆக்டிங் பிடிச்சு போய் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் ENPT-க்கு லீடிங் ரோலா மேகா ஆகாஷை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டைரக்டர் GVM அண்ட் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸோட பி மதன் அவர்களும் ஜாயின் பண்ணி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ஒரு லிஸ்டே போச்சு. ஃபைனலா இவங்க யாரு கூடயுமே கொலாபரேட் பண்ண முடியல. மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற நேம்ல மறுவார்த்தை பேசாதே அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு டோட்டலா செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. ஃபைனலாக அந்த மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா தர்புக சிவான்னு ஒருத்தர் தான் ENPT-யோட மியூசிக் டைரக்டர். ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம ஐஸ்வரி கணேஷரோட வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தனுஷோட அசுரன் படம் அசுர வெற்றி அடைஞ்சு இன்னும் தியேட்டரில் நல்லாவே ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ 2019 தனுஷ் ஃபேன்ஸ்க்கு டபுள் செலிப்ரேஷன்ஸ் தான். ENPT ரொம்பவே டிலே ஆகி ரிலீஸ் ஆகிறதுனாலையும், கௌதம் சாரோட மூவி அப்படின்றதுனாலையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு இந்த பேரை கேட்டாலே எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும், குறிப்பாக லவ் பண்ணுற எல்லா யங்ஸ்டர்ஸ்குள்ளேயும் ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா அவர் இதுவரைக்கும் டைரக்ட் பண்ண எல்லா படங்கள்லையும் லவ்வுக்கும் ரொமான்ஸ்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் டைரக்டரும் ஆக்டிங்கில் கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் வரைக்கும் போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர் தனுஷ், ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பண்ணுற படம் தான் இந்த ENPT. எப்படா இந்த படம் வரும்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த எல்லா தனுஷ் ஃபேன்ஸ்க்கும் ஒரு வழியா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏகப்பட்ட ப்ரமோஸ் இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது, ENPT நிச்சயமா லவ் பேஸ்ட் மூவி மட்டும் இல்லாம ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாகவும் இருக்கும். ட்ரெய்லரை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியா காலேஜ் ஸ்டூடெண்டாக வர நம்ம தனுஷ் மேகா ஆகாஷா லவ் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் போர்ஷன்ஸ், மேகா ஆகாஷ் மூலமாக தனுஷ் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், சசிகுமார் நம்ம தனுஷோட அண்ணனாக வராரு, அவரோட எதிரிகளால் தனுஷ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்துல இருந்து எப்படி மீண்டு வந்து மேகா ஆகாஷ் கூட ஒன்று சேர போகிறாரு அப்படின்றது தான் மீதி கதையாக இருக்கும். என்னை நோக்கி பாயும் தோட்டா தோட்டா தனுஷை நோக்கி பாஞ்சதால் அவர் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தில் போய் பாருங்கள். எந்த ஒரு படத்தை பார்க்குறதா இருந்தாலும் அதை தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ ENPT-யை தியேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா தனுஷ் வெறியர்களும் படம் எப்படி இருக்குன்ற உங்களோட கமெண்ட்டுகளை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு செம மீடியாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. செம மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.